வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். இந்த எபிசோடில் iOS 15 பப்ளிக் பீட்டா வேர்ஷன்ஸ்க்கு உங்களோட ஐஃபோன் ஒரு ஐபேடை அப்கிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா iOS 14 ஸ்டேபிள் வேர்ஷனுக்கு எப்படி திருப்பியும் டவுன்கிரேட் ஆர் ரோல் பேக் பண்ணுறது, நம்மளோட டேட்டா லாஸ் ஆகாமல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட ஐஃபோனை இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிகவரி மோடில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஐஃபோன் ஐபேட்ஸை எப்படி ரிகவரி மோட் ஒவ்வொரு மாடல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு செப்பரேட் வீடியோ டியூட்டோரியல் ரொம்ப டீடைலாக பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆப் ஆர் iRobinPro.com-ல சிம்பிளாக நீங்கள் DFU ஆர் ரிகவரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் ரிகவரி மோடில் நீங்கள் போடணும். ஸோ இதே சேம் டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணி நான் இப்போ ரிகவரி மோடில் போடுறேன். பெரும்பாலான ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ண கிடையாது. நேற்று வீடியோ டியூட்டோரியலில் நம்ம எப்படி iOS 15-க்கு பப்ளிக் பீட்டா வேர்ஷன்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டில் நான் iOS 15-ஓட பப்ளிக் பீட்டா வேர்ஷனில் தான் வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பப்ளிக் பீட்டா 2-ல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நவு நான் இருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம டவுன்கிரேட் பண்ண போகிறோம் டேட்டா லாஸ் இல்லாமல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சில கம்யூனிகேஷன்ஸ் இதில் நடந்துருந்துருக்கு. ஸோ அந்த மெசேஜஸோட ரிகவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 14 வேர்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து இதை செக் பண்ணுவோம். ஸோ ரிகவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணணும். ஸோ டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட் டு பவர் ஆஃப் அப்படின்னு வரும். அண்ட் ஃபோன் டேர்ன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடியூன் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஃபோன் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணாது. மேக் நான் யூஸ் பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து அந்த டிவைஸ் சம்மரி பேஜ் வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பட்டனை ஒரு 3 seconds வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். 1, 2, 3 அண்ட் தென் வால்யூம் டவுன் பட்டனை ஒரு 10 seconds ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ 3 seconds கழித்து நம்ம வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஹோம் பட்டன் இருக்கக்கூடிய ஐஃபோன் மாடல்ஸாக இருந்தது அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை பவர் பட்டன் அழுத்திட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா திருப்பியும் ஃபோனை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒன்ஸ் அகைன் இந்த ரீஸ்டோர் மோட்க்கு ரிகவரி மோட்க்கு நீங்கள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கனெக்ட் பண்ண சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐஃபோன் வந்து ரிகவரி மோடில் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஐடியூன்ஸ்லையுமே காமிக்கும். மேக்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைண்டர் ஆப்லையும் வந்து காமிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ வந்து இது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. பட் நான் இப்போ செக் பண்ண போகிறதில்ல. எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிகவரி மோட் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த பேஜில் ரீஸ்டோர் ஐஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு iOS 5 14.6 ஸ்டேபிள் வெர்ஷன் ஆப்பிள் சர்வரில் என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும். ஸோ எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆயிரும். இந்த அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இடத்துல உங்களுடைய மேக் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற கீயை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் அதாவது ஃபைண்டர் ஆப் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே iOS 14.6 வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ipsw.me அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைலை வந்து நான் செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இஃப் யுவர் ஃபோன் கான்ட் பி அப்டேட்டட் யூ வில் நீட் டு ரீஸ்டோர் இட் டு இட்ஸ் ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதோட வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டியெலாம் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஐஃபோன் 10-ல வந்து iOS 15 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீட்டா வெர்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன் 10-ல வந்து புஷ் பண்ண போகுது. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா 15-20 minutes வரைக்கும் ஆகும் நம்மளுக்கு கம்ப்ளீட் இந்த ரீஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரிகவரி மோடில் இருக்கக்கூடிய நம்மளோட ஐஃபோனுக்கு இந்த iOS 14.6-க்கு டவுன்கிரேட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யுவர் ஃபோன் ஹேஸ் பீன் அப்டேட்டட் அண்ட் ரீஸ்டார்டிங். உங்களோட ஐஃபோன் வந்து கனெக்ஷன்லேயே விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சைட் பாரில் வந்து நம்மளுக்கு மேக் கம்ப்யூட்டராக இருக்குது அப்படின்னா அப்பியர் ஆகும். ஒன்ஸ் ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபூட் ஆனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண போகிறது நம்மளோட டேட்டா எதுவும் லாஸ் ஆகாமல் நம்மளுக்கு இந்த ரிகவரி ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ பாஸ்கோட் என்டர் பண்ணுறேன் அண்ட் ஒயிட் கலர் ஆப்பிள் லோகோ பிளிங்க் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் சில சிஸ்டம் ரிலேட்டட் அப்டேட்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ரீஸ்டோர் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனை வந்து டிஸ்பிளே பண்ணுது. பாஸ்கோட் என்டர் பண்ணி உள்ளே வருவோம். வாவ், லைக் வாட்ஸ்அப் அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது 14.6-க்கு வந்துட்டோமா அப்படிங்கிறது தான். ஸோ 14.6 சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம வச்சுருந்த வாட்ஸ்அப்பில் அந்த சாட்ஸ் இருக்கா மெசேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் வாட்ஸ்அப் இன்னும் லோட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
ஃபைன், எஸ் நான் லாஸ்ட்டாக என்ன சாட் மெசேஜ் பண்ணியிருந்தனோ அந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஜஸ்ட் கனெக்டிங், ஓகே கனெக்டட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எந்தவித டேட்டா லாஸும் இல்லாமல் நம்ம 14.6 வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடியுது. நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்ஃபோ டாட் பிலிஸ்ட் ஃபைலை எடுத்து பேக்கப்பை மாடிஃபை பண்ணி அதை கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான ரீஸ்டோர் மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெப்ஸை இன்னொரு தடவை வேணும்னாலும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பேக்கப் இல்லாமல் எந்த iOS ரீஸ்டோர் ப்ராசஸை வந்து அப்டேட் பண்ணுறது, டவுன்கிரேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.